ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய கற்றாழை ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாதி கற்றாழை எடுத்துக்கேன். இந்த கற்றாழை கட் பண்ணதுமே மேலே வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஜெல்லு மாதிரி வரும் அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தோல் சீவிக்கலாம் கற்றாழையில் இருக்க தோலைலாம் சீவி எடுத்துக்கலாம் இந்த கற்றாழை வந்து உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடியது ஸ்கின்னுக்கெல்லாம் நல்ல ஷைனிங் கொடுக்கக்கூடியது இந்த கற்றாழை இது போக இந்த கற்றாழையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான இருபத்தி ரெண்டு வகையான அமினோ அமிலங்களில் இருபது வகையான அமினோ அமிலங்கள் வந்து இந்த கற்றாழையில் மட்டுமே இருக்குது லேடிஸ்க்கு வர இரெகுலர் பிரச்சனைக்கெல்லாம் இது நல்லா பயனுள்ளதாக இருக்குது வரட்டு இருமலை வந்து சரி செய்யுது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தோலெல்லாம் நீக்கியாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தன்மை போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்க வளவளப்புத்தன்மை போனாதான் நம்ம ஜூஸ் வந்து கசக்காது இல்லைன்னா கசப்பு தெரியும் தன்மையெல்லாம் இல்லாமல் ஒரு ஆறுலேருந்து ஏழு தடவை நல்லா க்ளீன் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தான் இதில் உள்ள அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த கற்றாழை ஜூஸ் யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து குடிக்கக்கூடாது ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் குடிக்கக்கூடாது கன்சீவாக இருக்கவங்களும் இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கக்கூடாது பாதி எலும் எடுத்து ஒரு டம்ளரில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கற்றாழை ஜூஸ் பாதி ஆட் பண்ணிக்கோங்க மீதிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்கு தேவையான அளவு தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறேன் இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரை மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சிடணும் அப்படி இல்லைனா இதில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாம் போயிடும் சூப்பராக கற்றாழை ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த கற்றாழை கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ